ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிஷ் என்ன தெரியுங்களா? முட்டை புரோட்டா. முட்டை புரோட்டாக்கு தேவையான பொருட்கள் நம்ம இப்போ எடுத்துக்கலாம். புரோட்டா மூணு, மூணு புரோட்டா எடுத்தால் மூணு முட்டை போடணும். முட்டை மூணு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கரம் மசாலா, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், மிளகுத்தூள், தக்காளி, ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், மல்லி இலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. வீட்டில் நீங்கள் சால்னா இல்லை கறி குழம்பு ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அது கொஞ்சம், அது கொஞ்சம் ஒரு ஸ்பூன் போதும், அது மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அந்த புரோட்டாவை பிச்சு போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா பிச்சு போட்டு இதை மிக்சியில் ஜாரில் போட்டு ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சாஃப்டாக, இந்த மாதிரி சாஃப்டாக எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சுங்க, வெங்காயம் வெங்காயம் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டுங்க. வெங்காயம் வெந்துச்சுங்க, வந்து இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் போட்டு மல்லி இலை, தக்காளி போட்டுக்கோங்க, இந்த கரம் மசாலா கால் டீஸ்பூன், மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன், மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. முட்டையை உடச்சி வச்சுருக்கி அதை ஊற்றிடுவோம். மிளகுத்தூள் கால் டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம புரோட்டாவை போட்டு அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். புரோட்டா நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்டா எப்படியும் கொஞ்சம் பாக்கி இருக்கும், அதையும் நம்ம அப்படியே சாப்பிட முடியாது. இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த புரோட்டாவும் பிள்ளைங்கள் நல்லா சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் நல்லா சாப்பிட்லாம். இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கு பாருங்க. கடையிலலாம் ஹோட்டல்லலாம் புரோட்டா வாங்கினோன்னா அது என்ன என்னெல்லாம் பண்ணுறாங்களோ நமக்கு தெரியாது. இது மாதிரி நீங்கள் வீட்டில் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இல்லை இந்த குழம்பு சால்னாவோ கொஞ்சம் இருந்து ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்க, புரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இந்த சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.